நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேங்காய் பால் சாதமும் சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து தேங்காய் பால் சாதம் தான் செய்ய போகிறேன். அதை வந்து அதுக்கு குக்கர் அடுப்பில் வச்சுக்கிறேன், குக்கரில் தான் செய்கிறேன். ஸோ ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் வந்து கடற்பாசி இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். பிரியாணியிலையும் போட்டு தாளிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், முந்திரி பருப்பும் போட்டு இதில் தாளிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து காரத்துக்கு பச்சை மிளகாய், இதுதான் காரம் கொடுக்குறது. ஸோ பச்சை மிளகாய் கீறி ஒரு 4-5 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2-3 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதக்கிறதுக்காக உப்பு சேர்த்துருக்கேன், உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப ஈஸி இந்த ரைஸ் பண்ணுறது. ஸோ இந்தளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். எப்பயுமே இந்த மாதிரி குஸ்கா பிரியாணிலாம் செய்யும் போது வெங்காயம் நல்லா வதங்குறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன், 2 ஸ்பூன் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினா கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்மதி ரைஸ் நான் வந்து 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். அதை கழுவி ஒரு 1/2 hour ஊற வச்சுருந்தேன் செய்கிறதுக்கு முன். இப்போது நல்லா அரிசி வந்து இந்த மசாலாவோடையே நல்லா போட்டு நம்ம வதக்கிக்கணும். இந்த மாதிரி வதக்கும் போது ரைஸ் வந்து எப்பயுமே உடையாது. ஆயிலில் ஃப்ரை பண்ணினதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு போட்டால் கொஞ்சம் குழஞ்சிரும். இந்த மாதிரி செய்யும் போது ரைஸ் வந்து உடையாது. ஸோ நான் வந்து தேங்காய் பால், இதுக்கு வந்து மெயின் வந்து தேங்காய் பால் தான். ஸோ நான் தேங்காய் ஒரு ஃபுல் தேங்காய் எடுத்து அரைச்சி திக்கான பால் வந்து 1 கிளாஸ் ஊற்றிருக்கேன். மிச்சம் வந்து தண்ணி தான் ஆட் பண்ண போகிறேன். 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி. ஸோ நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு நான் வந்து 3¼ கிளாஸ் ஊற்றிருக்கேன். ஏன்னா 1/2 கிளாஸ் கம்மியாக ஊற்றிருக்கேன். ஏன்னா பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கனால நிறைய ஊற்றினா இப்போ 4 கிளாஸ் ஊற்றினா குழஞ்சி போயிடும். அதனால் நான் வந்து 3¼ கிளாஸ் ஊற்றி உப்பு பார்த்துட்டு உப்பு போட்டு நல்லா கிளறிக்கிறேன். அவ்வளோதான், ரைஸ் வந்து முடிஞ்சு. இப்போ நீங்கள் வந்து நல்லா கொதிக்குது. இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு 2 விசில் விட்டுட்டு நீங்கள் குக்கரை அடுப்புலேருந்து கீழே இறக்கி வச்சுருங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதுக்கும் தேவையான ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து அவ்வளோ ஒரு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருந்தேன், அதை வந்து மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ சின்ன வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன், 2 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா 1 கிலோ சிக்கன், அதனால் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா நான் சிக்கன் வந்து மஞ்சத்தில் போட்டு கழுவி வச்சுருக்கேன். ஸோ அதையும் போட்டுக்கலாம். பிராய்லர் சிக்கன் தான். சிக்கன் நல்லா போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்ச நேரம். ஸோ நல்லா வதக்கிக்கலாம். இது ஆயிலே கொஞ்சம் நல்லா வதக்கும் போது கொஞ்சம் பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்துடும், அப்போ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து மசாலாலாம் போட்டுக்கலாம். நான் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள்தூளுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மல்லித்தூள் வந்து 1-3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். மசாலாலாம் போட்டாச்சு, நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கிளறிக்கலாம். பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து தக்காளியும் ஒரு 2 தக்காளி எடுத்து மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு இதோடு சேர்த்துக்கலாம். இப்போவே கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இதுக்கப்புறம் வந்து நான் தேங்காய் பால் சாதத்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து தேங்காய் புழிஞ்சு ஃபஸ்ட்டு பால் எடுத்து தேங்காய் பால் ரைஸ்க்கு விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டைம் திரும்ப வந்து தண்ணி ஊற்றி திரும்ப ஒரு ஓட்டு ஓட்டி 2வதாக எடுக்கிற தேங்காய் பாலை இதோடு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஊற்றிட்டு மூடி வச்சாச்சு. சிக்கன் கொதிச்சிட்ருக்கு. இங்கே பாருங்கள், ரைஸ் சூப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள்.
எப்படி உடையாமல் வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ வந்து இதில் நம்ம நெய் சேர்க்கறதா, லாஸ்ட்டாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இப்படி லாஸ்ட்டில் நெய் சேர்க்கும் போது வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொத்தமல்லி புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ரைஸ் ரெடி. அதே மாதிரி இங்கே வந்து சிக்கன் குழம்பும் ரெடி. அப்படியே தான் இதுக்கு கொத்தமல்லி போட்டு இறக்க போகிறோம். லாஸ்ட்டாக வந்து இது வந்து கஸ்தூரி மெந்தின்னு சொல்லுவாங்க, அதாவது வெந்தயக்கீரி காய வச்சுருக்கிறது. எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். வாசத்து ரொம்ப வாசமாக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக வந்து பெப்பர்த்தூள் போடுறேன். பெப்பர்த்தூள் போட்டு இறக்கியாச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.